தொலைக்காட்சியுடன் இருந்திருக்கக்கூடிய உறவுகளை வணங்கி மகிழ்கிறேன். மீண்டும் ஒரு நச்சிந்தன நிகழ்ச்சியிலே உங்களோடு இணைந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். எங்களுடைய செல்லப்பெருமானாக, எங்களுடைய தமிழ் கடவுளாக, எங்கள் பெருமானாக நாங்கள் கொண்டாடக்கூடிய பெருமான் முருகப்பெருமான். முருகப்பெருமான் குன்றிருக்கும் உடமெல்லாம் குமரன் இருப்பான் என்று சொல்லி இந்த உலகத்தில் எங்கெங்கெல்லாம் குன்று இருக்கிறதோ, எங்கெங்கெல்லாம் மலைகள் இருக்கிறதோ, அங்கெல்லாம் பெருமானுக்கு சன்னிதானங்களை அமைத்து நம் பெரியவர்கள் அந்த வெற்றிவேர் பெருமானை கொண்டாடி மகிழ்ந்திருக்கிறார்கள். அவருடைய திருத்தலங்கள் பல பல. அந்த தலங்களை தரிசிக்கிறதும், அதை மனதிலே நினைப்பதும், சிந்திப்பதும், போற்றுவதும் கூட பேரழிக்கக்கூடியது, அந்த நாளை நல்ல நாளாக மாற்றக்கூடியது என்கிற நம்பிக்கை நம் பெரியவர்களுக்கு இருந்தது. இப்போது கந்த சஷ்டி நோன்பை நோக்கி நாங்கள் பயணிக்கக்கூடிய அற்புதமான காலம். இந்த காலத்திலே பெருமானுடைய திருச்சன்னிதானங்களை சிந்திப்பதும், அந்த தரிசனங்களை நாங்கள் எங்கள் மனக்கண்ணிலே உள்வாங்கிக் கொள்வதும் கூட ஒரு பேரான விஷயம். இது இன்று நேற்று தொடங்கிய நிகழ்ச்சி அல்ல. சங்ககால புலவராக விளங்கிய நக்கீரர் பெருமான் திருமுருகாற்றுப்படையை எழுதியிருக்கிறார். திருமுருகாற்றுப்படையை பாடி அருளியிருக்கிறார். அந்த திருமுருகாற்றுப்படை சைவ திருமுறைகளிலே ஒன்றாக வகுக்கப்பட்ட பெருமைக்குரியது. ஆற்றுப்படை என்றால் என்ன? ஆற்றுப்படுத்துதல், வழிப்படுத்துதல் என்று தமிழிலே பொருள். நல்ல தமிழிலே ஆற்றுப்படுத்தல் என்றால் வழிப்படுத்தல் என்று பொருள். அக்கால புலவர்கள் அந்த தங்களுக்கு கொடை வழங்கக்கூடிய கொடை வள்ளல்களை நோக்கியும் அரசர்களை நோக்கியும் ஆற்றுப்படுத்தினார்கள். ஆற்றுப்படைகளை பெரும்பானாற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை என்று ஆற்றுப்படை நூல்களை அரசர்கள் பேரிலே எழுதியிருக்கிறார்கள். ஆனால் அருளாளர் பெருமானாக விளங்கிய நக்கீரர் பெருமான் முருகப்பெருமான் பேரிலே திருமுருகாற்றுப்படை என்கிற இலக்கியத்தை படைத்திருக்கிறார். பொன்னும் மெய்ப்பொருளும் தருமானை போகமும் திருவும் புனர்பானை பின்னை என் பிழை பொறுப்பானை பிழையெல்லாம் தவிர பணிப்பானை என்று சுந்தர பெருமான் பாடுவார். அப்படி எல்லாம் தரக்கூடியவனாக இறைவன் இருக்க ஏன் பிறந்து இறக்கக்கூடிய மனிதர்கள் மேலே செல்ல வேண்டும் என்கிறதான ஒரு நோக்கோடு முருகப்பெருமானை நோக்கி ஆற்றுப்படுத்துவதாக அந்த திருமுருகாற்றுப்படை நூல் இருக்கிறது. அந்த திருமுருகாற்றுப்படையிலேயே ஆறு பெருமானுடைய முக்கியமான திருத்தலங்கள், திரு ஆற்றுப்படைகள், ஆறு படை வீடுகள் அங்கே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சிறப்பை நாங்கள் பார்க்கிறோம். எங்களுடைய தமிழ் இலக்கியங்களிலேயே மிக மூத்ததாக, மிக பத்து பாட்டு எட்டு தொகை என்று சொல்லக்கூடிய சங்க இலக்கியங்களை சொல்லுகிறோம். அவற்றிலே முதலாவதாக வைத்து எண்ணப்படுகிறதான திருமுருகாற்றுப்படையிலேயே முருகப்பெருமானுடைய திருத்தலங்கள் குறித்ததான செய்திகளை நாங்கள் பார்க்கிறோம். அதனாலே சங்க தமிழர்களே இந்த பெருமானுடைய தலங்களை நோக்கி சென்று இறைஞ்சி வழிபடக்கூடிய அந்த மரபை பேணி இருக்கிறார்கள் என்கிறதான செய்தி எங்களுக்கு கிடைக்கிறது. அந்த அளவிலே நாங்களும் பெருமானுடைய தலங்களை நோக்கி எங்களை ஆற்றுப்படுத்துவோம். பெருமானுடைய தலங்கள் என்பது எங்களுக்கு மன நிம்மதியை தரக்கூடியது. நெஞ்சுக்கு நிம்மதி ஆண்டவன் சன்னதி என்று சொன்னார்கள். அப்படி இறைவனுடைய சன்னிதானங்களை நோக்கி சிந்திப்பதும், அந்த சன்னிதானங்களிலே பிரார்த்திப்பதும், அந்த சன்னிதானங்களை எங்கள் மனசிலே உள்வாங்கிக் கொள்வதும் கூட பேரளிக்கக்கூடிய நிகழ்ச்சி. அதிலும் புராண சிறப்புடையதாக, இலக்கிய சிறப்புடையதாக, அருளாளர்களாலே பாடப்பெற்றதாக விளங்கக்கூடிய அற்புதமான தலங்கள் பெருமானுடைய தெய்வ சாநித்தியத்தை தங்களுக்குள்ளே வைத்திருக்கக்கூடிய தலங்களாக விளங்குகின்றன. அதனாலே தான் பெருமானுடைய தலமாக இருக்கக்கூடிய திருச்செந்தூர் நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு கூட செந்தூரன் என்று பெயர் வைக்கிறோம், செந்தூர் என்று பெயர் வைக்கிறோம், செந்தில் என்று பெயர் வைக்கிறோம். பெருமானுடைய தலங்களை நாங்கள் எங்களுடைய பெயர்களாகவே வைக்கக்கூடிய ஒரு வழக்கத்தை நாங்கள் பேணி வந்திருக்கிறோம். பழனி என்று பெயர் வைக்கிறோம், பழனியும் பெருமானுடைய தலத்தினுடைய பெயரை வைக்கிறோம். பெருமானுடைய பெயருக்கு அப்பாலே தலப்பெயரை கூட நங்களுடைய பெயராக வைக்கக்கூடிய ஒரு மரபு எங்களுக்கு இருக்கிறது. அந்த அளவிலே முருகப்பெருமானுடைய தலங்களை சிந்திக்க உங்களை அழைத்து இன்னொரு நிகழ்ச்சியிலே இணைந்து கொள்ளும் வரை விடைபெற்றுக் கொள்ளும் நான் மயூரகிரி குருக்கள். நன்றி.